சுடும் நிலவு சுடாத சூரியன் 6 மித்ரன் எஃப்ஐஆர் எழுதி கொடுத்ததும் அகிலன் அதை தமிழகத்தின் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சம்யுக்தாவின் போட்டோவுடன் மின் அஞ்சல் செய்தான். மித்ரன், நாமஸ்மிருதியை இன்னொரு தடவை விசாரிக்கலாமா? உங்க வீட்டுக்கு வர சொல்லேன் என்றான். சரி என தலையசைத்த மித்ரன் ஸ்மிருதிக்கு போன் செய்து வீட்டுக்கு வர சொன்னான். ஹூட் வீட்டிற்குச் சென்றபோது அழுது கொண்டிருந்த வினோதினியை ஸ்மிருதி சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஹூட் அகிலன் ஸ்ருதியிடம் நடந்ததை விவரிக்கும்படி சொன்னான். ஸ்மிருதி விவரித்தவுடன், ஸ்மிருதி, நீதான் சம்யுமை பியூட்டி பார்லரிலிருந்து பிக்அப் செய்யறே என்று உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் தெரியும் எனக் கேட்டான். ஹூட் எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவும் அப்பாவும் அப்போ ஊருக்கு போயிருந்தாங்க என்றாள் ஷூட். மித்ரன், உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் தெரியும் எனக் கேட்டான். எனக்கே ஹோட்டலுக்கு வந்த பரம்தான் தெரியும் என நடந்ததை விவரித்தான் ஹூட். வினோதினி கிளம்பும் போதுதான் எங்களுக்கே ஸ்மிருதி பிக்அப் பண்ணுவா என்று சம்யு சொன்னாள் என்றாள் ஷூட். அவ அதை சொல்லும் போது யாரெல்லாம் இருந்தீங்க எனக் கேட்டான் அகிலன். யூட், நான், அவங்கப்பா, மாப்பிள்ளை மட்டும்தான் இருந்தோம். அதுதான் அவளை நான் கடைசியாக பார்த்தது என சொல்லும் போதே அழுதுவிட்டா ஷூட். ஸ்மிருதி, சம்யு உங்கிட்ட அவளை பிக்அப் பண்ண சொல்லும் போது உங்கூட யாரெல்லாம் இருந்தாங்க எனக் கேட்டான் ஹூட். அவ நேரில் சொல்லலே, செல்லில் பேசவும் இல்லை, வாட்ஸ்ஆப் சாட்லதான் டிசைட் பண்ணோம் என்றாள். மித்ரனுக்கு தலை சுற்றுவது போலிருந்தது. தன் பெற்றோர் எதிரே காண்பித்துக் கொள்ளாமல் சோஃபாவில் தள்ளாடியபடி இருந்தான் ஹூட். இது லோக்கல் ரவுடிகளோ தாதாக்களோ செய்த கடத்தலில்லை, சம்யுக்தா செய்தி சேகரித்ததோ லோக்கல் என்க உண்டர் விவகாரம். என்னையோ அப்பாவையோ இதுவரை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. அம்மாவோ வீட்டை தவிர வேறு எதுவும் தெரியாதவர். ஒருவேளை சசிதரனை யாராவது மிரட்டுகிறார்களோ என யோசிக்க தொடங்கினான் ஹூட். அகிலன், ஸ்மிருதி, நீ கார் எடுத்துட்டு வரப்போகும் போது ஏதாவது குறிப்பிடும் படி நடந்ததா எனக் கேட்டான் ஹூட். நான் ரோட் கிராஸ் பண்ணிட்டு காரை எடுத்துட்டு வந்துட்டேன் என்றவள் நினைவு வந்தவளாக ஒரு தாத்தா வந்து அட்ரஸை காண்பித்து வழி கேட்டார். நானும் சொன்னேன், ஆனா அவருக்கு சரியா காது கேட்காததால் 2-3 தடவை சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்றாள் ஷூட். தாங்க் ஸ்மிருதி என்ற அகிலன் மித்ரனிடம் நாம சசி வீட்டுக்கு போகலாம் என்றான் ஹூட். அகிலன் என அதுவரை வாயே திறக்காத வசந்தன் கூப்பிட, என்ன அங்கிள் எனக் கேட்டான் ஹூட். மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, வேற யாராவதாக இருந்தால் நம்மை கண்டபடி பேசியிருப்பாங்க. அவங்க மனசு புண்படாம விசாரணை செஞ்சீங்க என்றால் நல்லாயிருக்கும் என்றார் ஹூட். முயற்சி செய்யறேன் அங்கிள், ஆனால் தேவைப்பட்டா கடுமையாக நடக்க வேண்டியிருக்கும் என்றவன் வினோதினியிடம், அம்மா, சம்யுவுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம்தானே? கடைசி நிமிஷத்தில் ஏதாவது மனசு மாறி கல்யாணம் வேண்டாம் என்று ஏதாவது சொன்னாளா எனக் கேட்டான் ஹூட். இல்லை, கடைசி வரைக்கும் அவ சசியை திருமணம் செய்ய முழு விருப்பத்தோடுதான் இருந்தாள் என திரும்பவும் அழத் தொடங்கினார் ஷூட். ஸ்மிருதியை கண்ணசைத்து வெளியே அழைத்தவன் மித்ரனிடம் கிளம்பலாம் என சைகை செய்தான் ஹூட். அவர்களின் கால் அருகே மித்ரனுடன் நின்ற அகிலன் ஸ்மிருதி வெளியே வரும் வரை காத்திருந்தான் ஹூட். அவள் வெளியே வந்ததும், ஸ்மிருதி, ஒரு ஃப்ரெண்டுக்குதான் எல்லாம் தகவலும் தெரியும். சம்யுமை காப்பாற்ற நீ சொல்ற ஒவ்வொரு தகவலும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மித்ரனை வேண்டுமானலும் அனுப்பிடறேன். இப்போ சொல்லு, சசியை திருமணம் செய்ய சம்யுவுக்கு சம்மதம்தானே எனக் கேட்டான் அகிலன். அண்ணா இங்கேயே இருக்கட்டும், நான் சொல்றது அவருக்கும் தெரியும். உண்மையே சொல்லணும் என்றால் சம்யுவிற்கு சசி மேல் அளவு கடந்த காதலெல்லாம் இல்லை. அவன்தான் அவள் பின்னாடி காலேஜிலிருந்து சுத்திட்டிருந்தான். அவனிடம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகத்தான் சம்யு பழகினாள். அவன் அவகிட்ட ப்ரப்போஸ் செஞ்சபோதும் உடனே சரி என்று சொல்லலே, கொஞ்ச நாள் கழிச்சுத்தான் ஒத்துக்கிட்டா. இதுநாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற யாரையும் அவ விரும்பலை என்றாள் ஷூட். உன்னை தவிர அவளுக்கு வேற யாராவது நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எனக் கேட்டான் ஹூட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூலிலிருந்து காலேஜ் முடியற வரைக்கும் நாங்க நிறைய பேர் ஒன்றாகத்தான் படிச்சோம். ஆனா இன்னி வரைக்கும் நாங்க 2 பேர்தான் கிளோஸ் ஃப்ரெண்டஸ்.
அவ எங்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா என்றாள். தாங்க்ஸ் ஸ்மிருதி, வேற ஏதாவது தேவை என்றால் கூப்பிடறோம். எங்காவது வெளி ஊருக்கு போவதென்றால் சொல்லிட்டு போ என்றான் ஊர். சமயமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுங்க என்றவளின் கண்களில் நீர் நிறைந்தது. அதுக்குத்தான் எல்லா முயற்சியும் எடுத்துட்டிருக்கோம். நீயும் பத்திரமாக இரு என்றான் அகிலன். சரி என்று தலையசைத்துவிட்டு ஸ்மிருதி தன் காரில் கிளம்பினாள். மித்ரன், நாம கிளம்புவோம் என மித்ரனிடம் சொன்னான் அகிலன். யூட் காரை அந்த தெரு தாண்டியதும் ஓரமாக நிறுத்தியவன் மித்ரனிடம், உனக்கு ஏதாவது க்ரூ கிடைச்சதா எனக் கேட்டான் யூட். எதுவும் கிளியராக இல்லை, நிறைய கேள்விகள் இப்போ புதுசா வந்திருக்கு என வருத்தமுடன் சொன்னான். எனக்கும் அப்படி தானிருக்கு என்ற அகிலன், ஸ்மிருதியும் சமயமும் வாட்ஸ்ஆப்பில் சாட் செய்தது எப்படி வெளியில் தெரிஞ்சது? ஸ்மிருதியிடம் இருந்த ரெட் ஐ 20 மாடல் காரிலேயே வந்து சமயவை ஏற்றிக் கொண்டு போயிருக்காங்க. அட்ரஸ் கேட்ட தாத்தாவும் வேண்டுமென்றே ஸ்மிருதியை தாமதமாக்க செஞ்ச செட்டப். இது வெல் பிளான்ட் கிட்னாப் என்றான் யூட். எதற்காக கிட்னாப் செஞ்சிருப்பாங்க? என்னையோ அப்பாவையோ பணம் கேட்டோ இல்லை வேற ஏதாவது டிமாண்ட் செஞ்சோ யாரும் தொடர்பு கொள்ளவில்லையே என ஏக்கத்துடன் சொன்னான் மித்ரன். யூட் சசியையோ அவள் வேலை செய்யும் பத்திரிகையிலோ தொடர்பு கொண்டிருக்கலாம் என்றான் அகிலன். நான் அவங்க இரண்டு பேரிடம் ஏற்கனவே கேட்டேன், இன்றைக்கு வரை யாரும் தொடர்பு கொள்ளலை. இட் இஸ் லைக் ஷூட்டிங் இன் தி டார்க், எங்க தேடறது என்று கூட தெரியலை என்றான் நிராசையாக யூட். ஏதாவது கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்கும். இப்போ சசி வீட்டுக்கு போலாம் என காரை கிளப்பினான் அகிலன். சசிதரன் வீட்டில் அவனும் அவன் பெற்றோர்களும் இருந்தனர். அனைவரது முகமும் திருமணம் நின்று போன சோகம் தெரிந்தது. மித்ரனை கண்டதும் சசிதரனின் அம்மா அழத் தொடங்கிவிட்டார். சசியோ 4 தாடியுடன் கண்களை சுற்றி கருப்பு வளையங்களோடு இலக்கில்லாமல் வெறுத்தபடி அமர்ந்திருந்தான். சசிதரனின் தந்தை முரளிதரன் மட்டுமே பேசும் நிலையிலிருந்தார். ஷூட் விசாரணை என்றதும் முகம் சுளித்தவர், எங்க கிட்ட என்ன கேட்கப் போறீங்க எனது குரலை உயர்த்தி கேட்டார் அகிலன். இது ஃபார்மாலிட்டி சார் என்றவுடன் அடங்கியவர், எங்க பையன் இருக்கிற நிலையில் எதுவும் பேசுவான் என்று எனக்கு தோணலை என்றார் ஷூட். அகிலன், நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்றான் சசிதரன். ஊட் அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா எனக் கேட்டான் அகிலன். சசி விரிவாக விவரிக்க அகிலன் சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டான். ஹூட் சமயோ ஸ்மிருதி பிக்கப் செய்வா என்று சொன்னதை வேறு யாராவது கேட்டாங்களா எனக் கேட்டான் அகிலன். யூட் இல்லை, காரின் உள்ளேதான் சொன்னா, சத்தம் வெளியே கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்றான் யூட். சசி, ஒரு பர்சனல் கேள்வி, நீங்க சமயவை ஏன் விரும்பினீங்க எனக் கேட்டான் அகிலன். யூட் சில கேள்விகளுக்கு நேரடியான பதில் கிடையாது அகிலன். உங்களுக்கு அமிதாவை ஏன் பிடிக்கும் என்றால் உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை இல்லை. அதுபோலதான் சமயவை ஏன் பிடிக்கும் என்பதற்கும் என்னிடம் பதிலில்லை. சில உணர்வுகளுக்கு எந்த மொழியிலும் வார்த்தை வடிவம் இருக்காது என்றான். அப்படி கேட்கலே சசி, உங்களுக்கு சமயுக்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சது? அவ அழகா, அறிவா, துடிச்சலா எனக் கேட்டான் அகிலன். யூட் எனக்கு சமயவை மொத்தமா பிடிக்கும். இப்படி தனித்தனியா கேட்டா சொல்ல தெரியலை என அவன் சொல்லும் போதே கண்களில் நீர் துளிர்த்தது. அழாதே சசி என தோளை தட்டி சமாதானப்படுத்தும் போதே மித்ரனுக்கும் கண்கள் நிறைந்து குரல் கரகரத்தது. யூட் சசியின் பக்கம் திரும்பிய அகிலன் அவனை கூர்மையாக பார்த்தபடி, சசி, கிட்னாப் செஞ்சவங்க உங்களை காண்டாக்ட் செஞ்சாங்களா எனக் கேட்டான் யூட். சசி பதில் சொல்வதற்குள், அவரது தந்தை முரளிதரன். எங்களை ஏன் அவங்க காண்டாக்ட் செய்ய போறாங்க எனறார் உயர்ந்த குரலில் யூட். அவளோட அப்பாவையோ அண்ணனையோ தான் தொடர்பு கொள்வாங்க, அவ இன்னும் எங்க வீட்டுக்கு மருமகளாக வரலை என்றார் எரிச்சலுடன் யூட். சும்மா இருங்கப்பா, என்னைக்கு அவ திரும்பி வந்தாலும் எப்படி திரும்பி வந்தாலும் அவதான் என் மனைவி என்றான் சசிதரன். அகிலன், சாரி, கல்யாணம் நடக்காம போனதில் வீட்டில் எல்லோரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, நீங்க அப்பாவை தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான் யூட். எனக்கு புரியுது சசி. தாங்கஸ், அப்போ நாங்க கிளம்புறோம் என அங்கே இருந்து கிளம்பினார்கள். காவல் நிலையம் வந்தவர்கள் எந்த காவல் நிலையத்திலிருந்தாவது பதில் வந்திருக்கிறதா என பார்த்தார்கள். யூட்
எதுவும் வரவில்லை என்றவுடன் நிராசையாக சேரில் அமர்ந்தான் மித்ரன். யூட் மித்ரன், உனக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா எனக் கேட்டான் அகிலன். யூட், அடுத்த விசாரணை எங்கிட்டயா என ஆயாசத்துடன் கேட்டான் மித்ரன். ஆம் என தலையசைத்த அகிலனிடம், நாம் கைது செஞ்ச அத்தனை குற்றவாளிகளும் நம்மை எதிரியாகத்தான் பார்க்கிறாங்க என்றான் யூட். இல்லை, சமீபத்தில் உன்னை யாராவது எதுக்காவது மிரட்டினாங்களா எனக் கேட்டான். அப்படி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவுமில்லை என உதட்டை பிதுக்கினான். நீ ஏதாவது முக்கியமான கேஸில் வேலை சேரியா, சீக்ரெட் அசைன்மெண்ட் எனக் கேட்டான் ஹூட். இல்லை அகிலன், உனக்கே தெரியும் இப்போ இருக்கிற கேஸையெல்லாம் நான் விஜயகுமாரிடம் ஹாண்ட் ஓவர் பண்ணிட்டிருக்கேன். என்னை ஃபினான்சியல் கிரைமிற்கு மாத்த போறாங்க என்று கேள்விப்பட்டேன், ஆனா இதுவரை யாரும் எங்கிட்ட சொல்லலை என்றான் ஹூட். மித்ரன், எனக்கு ஒரு இண்டியூஷன். இதுவரைக்கும் விசாரிச்ச வரையில் சமயமை கடத்தினவங்க நம்மை தொடர்பு கொள்ளலை. இது பணத்துக்காக நடந்த கடத்தல் இல்லை. இது உன்னையோ இல்லை சசியையோ பழி வாங்கறதுக்கு செஞ்ச கடத்தல் என்று தோணுது என நிறுத்தினான். உன்னை பழி வாங்கறதுக்குதான் அதிகமான சான்ஸ் இருக்கு என்று எனக்கு இப்போ தோணுது. சசிக்கு மிஞ்சி போனா அவன் பிசினஸ் போட்டியாளர்கள்தான் எதிரியா இருப்பாங்க. ரொம்ப ரேராகத்தான் அவங்க இப்படி கடத்தலில் ஈடுபடுவாங்க. எப்பவுமே குற்றவாளிங்க எதையாவது தடயம் விட்டு போவாங்க. இவங்க பிளானிங் வாட்டர் டைட் ஆகஸ்டி இருக்கு. நாம எப்படியெல்லாம் யோசிப்போம் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நம்ம டிபார்ட்மெண்டில் ஆளை தூக்கிற அதே டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்காங்க என நிறுத்தினான் ஹூட். உன் தங்கையோட போனை ஹாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் திங்கிங் என்றான் யூட். இன்னொரு சான்ஸ் சசியை பழி வாங்கவும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு சமயம் கடத்துவதில் இருந்து இதுவரைக்கும் வந்த போன் கால் ரெக்கார்டிங் அத்தனையும் கேட்டுட்டேன். அவனையும் கடத்தினவங்க தொடர்பு கொள்ளலை. அவங்க அப்பா நம்பரையும் செக் பண்ணிட்டேன் என்றான் அகிலன். உனக்கு சசி மேல் ஏதாவது சந்தேகம் இருக்கா எனக் கேட்டான் மித்ரன். அவன்தான் என்னோட சந்தேக லிஸ்டில் முதலில் இருக்கான். அவன் நமக்கு தெரியாம வேற ஏதாவது செல் நம்பர் வைச்சிருக்கலாம். நான் அவங்க வீட்டிலிருந்து போகும் அத்தனை செல்போன் கால்களையும் மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டிலிருக்கும் அத்தனை நம்பரையும் ஹாக் செஞ்சிட்டோம். இணைய சேவையும் மானிட்டர் செய்யறோம். இனிமே எங்களுக்கு தெரியாம ஒரு மெசேஜ் கூட வெளியே போகாது என்றவனை நம்ப முடியாமல் பார்த்தான் மித்ரன். யூட், சாரி மித்ரன், உங்க வீட்டுக்கும் அதே நிலைமைதான் என்றான் அகிலன்.